ஈரோட்டில் தீபாவளி விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் கடை உரிமையாளரின் மகன், கூலி தொழிலாளி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு வளையக்கார வீதியைச் சேர்ந்த சுகுமார் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். தீபாவளி விற்பனைக்காக பட்டாசுகளை வாங்கிய இவர் சாஸ்திரி நகரில் தமக்கு சொந்தமான மற்றொரு வீட்டில் பாதுகாப்பாக வைப்பதற்காக லோடு ஆட்டோவில் கொண்டு சென்றுள்ளார். அவருடன் கல்லூரியில் படிக்கும் மகன் கார்த்திக்கும் சென்றுள்ளார். அதிகாலையில் பட்டாசுகளை ஆட்டோவிலிருந்து இறக்கிக் கொண்டிருந்த போது பட்டாசு மூட்டை ஒன்று கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மூட்டையில் இருந்த பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சிதறியதில் கடை உரிமையாளர் சுகுமாரின் மகன் கார்த்திக், கூலி தொழிலாளி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஆகியோர் உயிரிழந்தனர். பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் லோடு ஆட்டோவும் அருகில் நின்ற மற்றொரு ஆட்டோவும் தீக்கரையானதோடு குடோனாக பயன்படுத்தி வந்த வீடும் இடிந்து விழுந்தது. அத்துடன் அருகில் இருந்த 9 வீடுகளும் சேதமடைந்தன. மினி டோனில் வந்து 2 பேர் வந்தாங்க. எக்ஸ்எல்ல ஒரு கார்த்திங்கிற பையன், அந்த பையன் பேர் இப்போ தான் சொன்னாங்க, எக்ஸ்எல்ல கார்த்திங்கிற பையன். அந்த பையன் வண்டியை கொண்டு வந்து முன்னாடி போட்டுட்டு இந்த கடையில் வந்து முதல் 4 மூட்டை இறக்கி வச்சிட்டாங்க. 2வது 5வது ஒரு மூட்டை தூக்கும் போது அந்த மூட்டை வந்து படார்னு வெடித்த உடனே கூட வந்தவங்க 2 பேர் டிரைவர் வந்து அங்கே விழுந்துட்டாங்க. அப்படியே ஒரே போக, ஆனால் வந்து பட்டாசு இல்லாது என்னமோ உருண்ட உருண்டையாக மூட்டை மூட்டையாக இருந்துச்சு. அது அரிசி மூட்டை சாக்கு இருக்கும், அதில் கொண்டு வந்தாங்க. அதில் கொண்டு வந்து இறக்கணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க, பாக்கியெல்லாம் வீடு தான் சேதாரம். சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா உரிமம் இல்லாமல் பட்டாசுகள் வைக்கப்பட்டதால் இவ்விபத்து நேரிட்டதாக கூறினார். மேலும் உரிய அனுமதியின்றி பட்டாசுகளை பதுக்கி வைக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். வெடிபொருட்களை கொண்டு வந்து விற்கிறதுக்காக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது கொண்டு வந்த வண்டியும் வெடிச்சு வெடிபொருளும் வெடிச்சு 2 பேரும் இறந்துட்டாங்க. வீட்டோட உரிமையாளர் ஒருத்தர் இறந்துட்டாரு, மொத்தம் 3 பேர். இந்த 2 பேர் அடையாளம் தெரியல, கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதில் பார்க்கும்போது உரிமை இல்லாமல், லைசன்ஸ் எதுவும் வாங்காமல், எந்த பர்மிஷன்ஸும் இல்லாமல் அன்ஆத்தரைஸ்டாக கொண்டு வந்து ஹேண்டில் பண்ணதுனால தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால இதை சுற்றி இருக்கிற ஏரியாலையும் இந்த மாதிரி ஏதாவது வீடுகள்லேயே குடோன் மண்டபங்கள்ல ஏதாவது வந்து வெடிபொருட்கள் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தேடுவதற்கும் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அது மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தீபாவளி சமயத்தில் கூட நம்ம பட்டாசு விற்கிறதுக்கு டெம்பரவரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனையில் இருக்குது. அந்த மாதிரி விண்ணப்பங்கள் கொடுக்கும்போது நம்ம அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் ஆய்வு செய்து உரிய முறையில் அனுமதி கொடுப்போம். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினரும் போலீசாரும் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே கடை உரிமையாளர் சுகுமாரிடம் வெடி விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.